TNPL தமிழ் வாருங்கள் அமைச்சரே, என்ன காலையிலேயே முகவாட்டத்தோடு இருக்கிறீர்கள்? வாழ்க்கையின் ஓட்டம் சரியில்லை மன்னா, அதனால் தான் முகத்தில் வாட்டம். ஏன் பிடிமானம் இல்லாமல் பேசுகிறீர்? என்ன ஆனது? என்ன மன்னா வாழ்க்கை? அதே வீடு, அதே நாடு, அதே வேலை. இதுதான் உங்கள் பிரச்சனையா? கவலையை விடுங்கள். இப்போதே உங்கள் பதவியை பறித்து விடுகிறேன், கூடவே நாடு கடத்தி விடுகிறேன். வாழ்க்கையே மாறிவிடும், போதுமா? அது இல்லை மன்னா, இந்த நாடே பேசும் நபராக நாம் இருக்க வேண்டும். அதற்கு எதையாவது செய்ய வேண்டும் மன்னா. இவ்வளவுதானா? இதற்கா வருத்தப்படுகிறீர்கள்? நான் சொல்லுவதை மட்டும் செய்யுங்கள். ஒரே நாளில் இந்த நாடே பேசக்கூடிய நபராக மட்டுமல்ல, தேடப்படும் நபராக கூட நீங்கள் தான் இருப்பீர்கள். மன்னா, உங்களின் திட்டம் புரிகிறது. நான் இப்படியே இருந்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள். என்ன அமைச்சரே, தொட்டால் சுருங்கியை போல கோபித்துக் கொள்ளுகிறீர்கள். சரி, உங்களுக்கு என்னதான் கவலை, என்னிடம் சொல்லுங்கள். கவலை இல்லை மன்னா, தாகம். தண்ணீர் கொண்டு வர சொல்லட்டுமா? மன்னா, இது லட்சிய தாகம். ஓ, லட்சிய தாகமா? சொல்லுங்கள் உங்கள் லட்சியத்தை. ஏதோ பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் மன்னா. இந்த உலகமே நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் மன்னா. சராசரி வாழ்க்கையை தாண்டி சாதனை வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். அதற்கு நிறைய லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் பயிற்சி எல்லாம் செய்யுங்கள் அமைச்சரே. மன்னா, நான் ஒரு லட்சிய வெறியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ, வெறியோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? சரி, அதற்கு நீங்கள் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். என்ன மன்னா, முதலில் எல்லாம் நிறைய முயற்சி செய்ய சொல்லுவீர்கள், இப்போது பயிற்சி செய்ய சொல்லுகிறீர்கள். உடற்பயிற்சியா நடைபயிற்சியா? அமைச்சரே, வாழும் முறையில் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் என்கிறேன். அப்படியா? என்னென்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், இன்றிலிருந்தே துவங்குகிறேன். எல்லாவற்றையும் சொன்னால் எதையும் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு பயிற்சியை மட்டும் சொல்கிறேன், அதை தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடியுங்கள். பிறகு உங்களுக்குள் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை நீங்களே உணர்வீர்கள். அது என்னமண்ணா, விரதம் இருப்பதை போல 48 நாட்கள் கடைபிடிக்க சொல்கிறீர்கள்? ஆமாம் அமைச்சரே, எந்த ஒரு செயலையும் 48 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது நம் வாழ்க்கையின் அன்றாட பழக்க ஒன்றாகவே கடைபிடிக்க நம்முடைய மூளை, மனது, உடல் மூன்றுமே பழகிக் கொள்ளுமாம். அப்படியா? சரி மன்னா, அந்த பயிற்சியை சொல்லுங்கள். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாரே ஐயா, டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் பிறந்தநாளைத்தானே நாம் ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். ஆமாம் அமைச்சரே, அவர் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து அந்த நாள் முழுக்க என்னென்ன நேரத்தில் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரிப்பார். அதுதான் அவர் முதல் வேலை. இரவு தூங்குவதற்கு முன் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் முடித்த திருப்தியோடு தான் உறங்கச் செல்லுவார். திட்டமிடுவதும் திட்டமிட்டதை திட்டமிட்ட நேரத்தில் நிறைவு செய்வதும் தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முதல் பயிற்சி. திட்டமிட தவறினால் தவறு செய்ய திட்டமிடுகிறோம் என்று ஒரு புதுமொழியே உண்டு. அப்படியானால் இப்போதே நான் பட்டியல் தயாரிக்க புறப்பட்டுமா? அமைச்சரே, பாடத்தை முழுமையாக கேட்டுவிட்டு செல்லுங்கள். ஓ, வகுப்பெடுக்கவே ஆரம்பித்து விட்டீரா? சரியாக சொன்னீர். அடுத்து வகுப்பறையை பற்றித்தான் பேசப் போகிறேன். பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் காலையிலிருந்து மாலை வரை ஆசிரியர்களும் மாணவர்களும் என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கால அட்டவணையை, அதாவது டைம் டேபிள் கொடுத்து விடுவார்கள். இந்த டைம் டேபிள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு அந்த நாள் நிறைவடையும். அதே போல ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய ஒவ்வொரு நாளிலும் நேரத்தை திட்டமிட்டு திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட வேலையை செய்து முடிப்பதை தன் அன்றாட பழக்கமாக வழக்கம் செய்து கொண்டாலே வெற்றிக்கான பாதி தூரத்தை வெகு விரைவில் அடைந்து விடலாம். ஒரு சந்தேகம் அண்ணா, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாய் காலத்தை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அமைச்சரே, நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் என்றுதான் சொன்னேனே தவிர, நான் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றா சொன்னேன்? புத்திமதி சொன்னால் கேட்டுவிட்டு புறப்படும் ஐயா, தீட்டிய மரத்திலேயே பதம் பார்க்காதீர். TNPL தமிழ்.